அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு இயல் ஒன்று பாடத் தலைப்பில் எடுத்துக்காட்டு பதினோராவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கணம் பி சமம் எம் கமா என் மற்றும் கணம் க்யூ சமம் எம் கமா ஐ கமா ஜே எனில் பி மற்றும் க்யூ என்ற கணங்களை வெண்படத்தில் குறித்து அதன் மூலம் பி சேர்ப்பு கியூவை காண்க பி மற்றும் க்யூ ஆகிய இரு கணங்களின் சேர்ப்பு தான் கேட்குறாங்க பட் இந்த இரு கணங்களின் சேர்ப்பை வெண்படத்தில் நம்ம குறிக்கணும் கணங்களை வெண்படத்தில் குறிக்கணும்னா அதற்கு முன்னாடி இந்த இரண்டு கணங்களுக்கு இடையேயான பொதுவான உறுப்பு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி வெட்டும் கணங்கள் வெட்டா கணங்கள் பற்றி முன்னாடி பயிற்சியிலே படிச்சிருப்போம் வெட்டும் கணங்கள் அப்படின்னா இந்த இரண்டு கணங்களில் உள்ள உறுப்புகளில் பொதுவான உறுப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் பாருங்கள் இங்கே எம் கமா என் ஆகிய இரண்டு உறுப்புகள் இருக்குது கியூ என்ற கணத்தில் எம்ஐஜே ஆகிய மூன்று உறுப்புகள் இருக்குது பொதுவான உறுப்புகள் இருக்கா அப்படின்னா எம் அப்படிங்கிற உறுப்பு ரெண்டு கணத்திலையும் பொதுவாக இருக்குது ஆகவே இந்த இரண்டு கணங்களும் வெட்டும் கணங்கள் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம் நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்கிற அந்த இரண்டு கணங்களையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் கணம் பி சமம் எம் கமா என் கணம் க்யூ சமம் எம்கமா ஐ கமா ஜே இவை இரண்டும் வெட்டும் கணங்கள் இது கணம் பி இது கணம் கியூ அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டும் வெட்டும் கணங்கள்னு கண்டுபிடிச்சினாலும் ஒன்றை ஒன்று வெட்டிக்கிற மாதிரி வெண்படம் வரைஞ்சிக்கிட்டோம் இப்போ பொதுவான உறுப்புகள் இருக்கு இல்லையா அதை நாம் இந்த வெட்டுகிற பகுதியில் போட்டுக்கணும் பொதுவான உறுப்பு எம் மட்டும்தான் இப்போ எம்மை தவிர்த்த பிற உறுப்புகள் இந்த பார்ட்டில் போட்டுக்கணும் என் எம்ஐ தவிர்த்த மீதி உறுப்புகள் ஐ கமா ஜே அவ்வளோதான் வெண்படத்தில் நம்ம குறிச்சிட்டோம் இந்த வெண்படத்திலிருந்து பி சேர்ப்பு கியூவை கண்டுபிடிக்கணும் பி சேர்ப்பு கியூ அப்படிங்கும்போது இதில் இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கணும் பி சேர்ப்பு கியூ ஈக்குவல் டு இப்போ எம் கமா என் கமா ஐ கமா ஜே இப்போ பி சேர்ப்பு கியூ அப்படிங்கும்போது இதில் இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் நம்ம எடுத்து எழுதிக்கணும் இதே பி வெட்டு க்யூ அப்படின்னா இந்த இரண்டு கணங்களும் வெட்டுகிற பொதுவான பகுதியில் இருக்கிற உறுப்புகளை நாம் எடுத்து எழுதியிருப்போம் அவ்வளோதான் சார் எடுத்துக்காட்டு பன்னிரெண்டாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே கிராய்கார்ட் செக் பண்ணிக்கிங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கவுண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ